வெல்கம் டு விளாக்ஸ் ஆஃப் மலர். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு 15 பேர்லேருந்து 20 பேர் சாப்பிட்ற அளவு பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, மராத்தி மொக்கு, வத்தல் பொடி 2 டேபிள்ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், நல்ல மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், கேஷ்யூ நட் வந்து தேங்காய் கூட சேர்த்து அரைக்க போகிறோம், அதுக்காக தான் கேஷ்யூ நட். தக்காளி, ரம்ப இலை, கறிவேப்பிலை, பச்சை மிளகு, பல்லாரி, பெரிய உள்ளி 1 கிலோ எடுத்துருக்கிறேன். சிக்கன் 3 கிலோ சிக்கன். 3 கிலோ சிக்கனுக்கு தேங்காய், 2 தேங்காய், பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். கன்னியாகுமரியில் பல்லாரின்னு சொல்றது பெரிய உள்ளிய பல்லாரின்னு சொல்லுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, மராத்தி மொக்கு, இது இவ்வளவும் நல்லா இடிச்சு எடுக்க போறேன். சிக்கன் குழம்பு வைக்கிறப்போ அப்பப்ப இடிச்சு எடுத்தாதான் டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ சிக்கன் குழம்பு கொஞ்சம் கூடுதலாக பண்ணுறதுனால எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அடித்து வச்சிருக்க சதைச்சி வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, மராத்தி மொக்கு ஆட் பண்ணுறேன். அதோட ஃப்ளேவர் வர தொடங்கினதும் ரொம்ப இலை, கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு வதக்கணும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகுறது வர அந்த ஃப்ளேவர் வரும், ரொம்ப இலையோட ஃப்ளேவர் வரும். அதனால ஒரு வதக்கி அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகுறது வர வதக்கிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும், ரொம்ப இலையும் கலர் சேஞ்ச் ஆகும், அது வர வதக்கினா போதும். பெரிய உள்ளி போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். உள்ளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும், குழம்புக்குள்ள உப்பு ஃபுல்லாக போட வேண்டாம். உள்ளி சீக்கிரம் வதங்குறதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம். உள்ளி கொஞ்சம் வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறத அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிறது வர நல்லா வதக்கணும். உள்ளியும் வதங்கி இஞ்சி பூண்டு பச்சை வாடையும் போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாட போனதும் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகு ஆட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும், பச்சை மிளகும் வதங்கணும். நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா வதங்கி வந்தாச்சு உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு. இனி நம்ம சின்னதாக வெட்டி கழுவி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். சிக்கன் ஆட் பண்ணிட்டு தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அந்த தண்ணியிலையே சிக்கன் வெந்துடும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உள்ளி, தக்காளி, சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சிக்கன் அப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் இல்லை சிக்கன் வெந்துடும். அதுல இருந்தே தண்ணி வரும்.
சிக்கன் வெந்தாச்சா நறியறதுக்கு அது வந்து சிக்கனோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த சேஞ்ச் ஆயிருக்கு இதுதான் சிக்கன் வெந்தாச்சு. அதுல இருந்து வந்த தண்ணி தான் அந்த இருக்கிறது. நான் எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கன் வெந்த பிறகு தேவையா எல்லாம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறோம். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லா மசாலாவும் எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு தேவையான அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்து, உள்ளி வதங்குறதுக்கான உப்பு தான் ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம உள்ளி வதக்கணும். இனி நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அது நல்லா அந்த மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்காக. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், பெருஞ்சீரகம், கேஷ்யூநட் இவ்வளவும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறத அந்த சிக்கன் கறி கூட அந்த சிக்கன் வெந்தது கூட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கேஷ்யூநட் எதுக்கு ஆட் பண்றோம்னா, தேங்காய் கூட கேஷ்யூநட்டும் கூட கொஞ்சம் ஆட் பண்றப்போ அந்த திக்னஸ் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் கேஷ்யூநட் ஆட் பண்றோம். டேஸ்டும் நல்ல நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு திக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தக்கன தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்ப சிலருக்கு நல்லா திக்கா வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த குழம்பு மிக்ஸ் பண்றப்பவும் எவ்வளவு உப்பு உங்களுக்கு கரெக்டா இருக்குதான்னு பார்த்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் உப்பு அளவு டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். குழம்பு கொதிச்சிச்சு. கொதிச்ச உடனே கொத்தமல்லி இலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். குழம்பு ரெடி. இந்த குழம்பு சோறு, சப்பாத்தி, டிஃபன், இட்லி, தோசைக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.